எல்லாருக்குமே வணக்கம் இப்போ இந்த மைவித் த்ரீ ஆட்ஸில் வந்து டைம் சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது க்ரௌன் மெம்பர் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் க்ரௌன் மெம்பர் எல்லாருமே வந்து இந்த டைம் சேவரை வந்து யூஸ் பண்ணி அவங்களுடைய நேரத்தை வந்து மிச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த டைம் சேவை வந்து இப்போ வந்து தூக்க போகிறாங்க வர்ற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து இது வந்து அமலுக்கு வரப்போகிறதாகவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மைவி த்ரீ ஆட்ஸில் க்ரோன் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த டைம் சேவர் அப்படின்றது அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு ஏன்னா இந்த டைம் சேவரை வந்து அவங்க யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய வருமானத்தை குறுகிய நேரத்திலேயே வந்து அவங்க பார்த்து முடிச்சிடுறாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த டைம் சேவர் ஸோ அப்படிப்பட்ட அந்த டைம் சேவரை வந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் தமிழினி நான் வச்சுருந்தேன் ஸோ நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி பயந்து உள்ளே வந்திருப்பீங்க பட் பயப்பட தேவையில்லை டைம் சவரை வந்து இவங்க தூக்க போகிறது கிடையாது பட் ஆனால் ஒரு சின்ன அப்டேஷன் வந்து இதில் கொண்டு வர்றாங்க என்ன அப்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னர் டபுள் டூ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டூ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார் இந்த மாதிரி மூணு விதமாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதில் வந்து டூ ஸ்டார் அப்படின்றத வந்து இப்போ எடுக்க போகிறாங்களாமா ஒன்லி வந்து ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார் வந்து தான் கொடுக்க போகிறதா வந்து இப்போ அப்டேஷன் வந்து இருக்குது இது வந்து ஜூலை ஒன்றாந்தேதியிலேருந்து அவளுக்கு வரப்போகிறதாவும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இது வந்து கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் ஆனால் கன்ஃபார்ம் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கிறதாகவும் வந்து அந்த த்ரீ ஆர்ட்ஸில் உள்ள டேரக்டர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எம்டியுமே வந்து டேரக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி கலந்துரையாடல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த மாதிரி டூ ஸ்டாரை வந்து எடுக்கலாமா வேண்டாமா எடுத்தால் மக்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படின்ற போல் நிறையா டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்மா ஸோ இந்த டைம் சேவரில் வந்து டூ ஸ்டாரை வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து டீமே வந்து ஒரு கலந்துரையாடல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எந்தளவுக்கு வந்து அமலுக்கு வரும் அப்படின்றது வந்து தெரியலை ஆனால் டைம்ஸவரில் வந்து இந்த டூ ஸ்டாரை வந்து எடுக்கலாம் அப்படின்ற போல தான் வந்து பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கிறதா வந்து அப்டேஷன் வந்து கிடச்சிருக்குது பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டூ ஸ்டாரை வந்து தூக்கிட்டோன்னு வைங்களேன் ஸோ மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு தான் சொல்லணும் எதனால் அப்படின்னா இப்போ நானே இருக்கிறேன் நானே போய் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து மைவீத்திரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து டெய்லி நானூற்றி ஐம்பது ரூபா வந்துகிட்டு இருந்தது பட் எனக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு முதல்ல பட் ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு கீழே எனக்கு தெரிஞ்சவங்களை வந்து இன்னொருத்தரை வந்து நான் க்ரௌன் மெம்பராக வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு மூணு பெனிஃபிட் வந்து கிடச்சிது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து ஆறாயிரம் ரூபா வந்து கேஷ் வாலெட்டில் வந்து எனக்கு கிரெடிட் ஆகுது அந்த அமௌண்ட்டை வந்து நான் வித்ராவல் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஆப்புக்குள்ள வரும்போது நான் வந்து கிரௌண்ட் மெம்பரை அப்கிரேட் ஆனேன் அப்போயெல்லாம் எனக்கு நானூற்றி எண்பது ரூபா வந்தது பட் இப்போ எனக்கு ரெண்டாவது பெனிஃபிட்டாக இந்த மாதிரி சிஎம்மா வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள நான் அப்கிரேட் பண்ண வச்சதுனால எனக்கு வந்து இரநூறுவா வந்து சீலிங் வந்து கிடைச்சிருக்குது எனக்கு வந்து முதலாளா நானூற்றி எண்பது ரூபா ஆகும் அதை பார்க்கறதுக்கு எனக்கு மூணு நேரம் டைம் ஆகும் பட் இப்போ வந்து எனக்கு இரநூறுவா சீலிங் ஏறிடுச்சு போது எனக்கு டெய்லி வந்து அறநூற்றி எண்பது ரூபா வந்து இப்போ எனக்கு வந்து இன்கம் வருது அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மூணாவது பெனிஃபிட்டாக வந்து எனக்கு டைம் சேவர் வந்து எலிஜிபிள் கிடைச்சிருக்குது அந்த டைம் சேவரில் வந்து நான் டூ ஸ்டாரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த டூ ஸ்டாரை செலக்ட் பண்ணதுனால எனக்கு ரெண்டு இருந்து இருபது ரூபா வரைக்கும் ஒரு கேப்சா டைப் பண்ணுறதுனால எனக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் இதனால் என்னோடய நேரமும் வந்து மிச்சமாகும் முதல்லலாம் நானூற்றி எண்பது ரூபா நான் பார்ப்பேன் அப்போயெல்லாம் எனக்கு மூணு மணி நேரம் வந்து டைம் ஆகும் இப்போ இந்த அறநூற்றி எண்பது ரூபாயை பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் தான் வந்து டைம் ஆகுது அந்தளவுக்கு எனக்கு வந்து டைம் வந்து மிச்சமாகுது அந்த மாதிரி நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டரை மணி நேரத்தில் வந்து நான் அறநூற்றி ஐம்பது ரூபா வந்து சம்பாதிக்கிறேன் ஒன்றாலையும் சம்பாதிக்க முடியும் நீயும் வந்து க்ரௌன் மெம்பராக ஆகு ஸ்டார்டிங்கில் வந்து உனக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரு மூணு மணி நேரம் பார்ப்பேன் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து நீ க்ரௌன் மெம்பராக சேர்த்து விடு உனக்கு வந்து ஆயிரரூவா கம்ஷனும் வரும் இரநூறுவா சீலிங்கும் வரும் அது போக நீ டைம் சேவருக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருவே அதுவும் டூ ஸ்டார் வந்து நீ செலக்ட் பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு ஒன் இயர் வந்து வேல்டிட்டி அந்த ஒன் இயருக்கு வந்து உனக்கு டைம் வந்து மிச்சமாகும் நீ அறநூற்றி ஐம்பது ரூபாயே வந்து ரெண்டரை மணி நேரத்தில் பார்த்து முடிச்சுருவா ஆனால் முதல்ல வந்து நீ நானூற்றி ஐம்பது ரூபாய் மூணு மணி நேரமாக வந்து பாப்ப பார்ப்பேன் ஆனால் இப்போ வந்து அறநூற்றி எண்பது ரூபா அமௌண்ட்டையே நீ ரெண்டரை மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிருவேன் அப்படிங்கும் போது உனக்கு பெனிஃபிட் தானே இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் உன்னோடைய வேலையை முடிச்சிடலாம் உன்னோடைய பர்சனல் ஒர்க்கையும் நீ வந்து பண்ணலாம் அதே பார்ட் டைம் ஜாப்பாக ரெண்டரை மணி நேரத்தில் இந்த ஒர்க்கையும் நீ முடிச்சிடலாம் நீ நல்லா வந்து சம்பாதிக்கலாம் போல் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து ஒரு கால் முன்னாடி வச்சு நம்மளுடைய ஜாப்பை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களும் வந்து நமக்கு கீழே வந்து க்ரௌண்ட் மெம்பராக ஆகுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா இது ஒரு பார்ட் டைம் ஜாப் தானே காலையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்காங்க அப்படின்னா ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் அவங்க பார்த்து முடிச்சுடுவாங்க ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஐடியாவில் வந்து பார்ட் டைம் ஜாப் தானே ஒரு ரெண்டு மணி நேரம் தானே பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்ற போல் ஒரு கணக்கில் வந்து அவங்க உள்ளே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் இப்போ இந்த டூ ஸ்டாரை வந்து இவங்க எடுக்க போகிறதா சொல்கிறாங்க அப்படி எடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பிரச்சனை தான் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்குறீங்களா அதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ ஸோ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நானூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து நீங்கள் வருமானம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு குரோன் மெம்பராக வந்து அப்கிரேட் ஆகி இப்போ தான் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு கீழே யாரோ வந்து சிஎம் மெம்பராக வந்து அப்கிரேட் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் நீங்கள் என்ன நினைப்பீங்க நமக்கு வந்து அப்கிரேட் ஆகிட்டோம் ஒரு அறுநூற்றி எண்பது ரூபா நமக்கு டெய்லி இனிமேல் வருது அப்படிங்கும்போது போது நம்ம டைம் அவர் வந்து கொடுக்கலாம்னு போவோம் அங்கேயெல்லாம் அந்த டூ ஸ்டார் வந்து இருக்காது ஸோ முதல்ல கொடுத்துருந்தாங்க இப்போ ஏன் டூட் கார்டிங்களே அப்படின்னு நம்மளே வந்து ஃபீல் பண்ணுவோம் ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூவா தான் மேக்ஸிமம் சீலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைவி த்ரீ ஆட்ஸில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கும்போது இந்த ஆயிரத்தி எண்ணூறுரூபாயை வந்து நிறைய பேர் வந்து சீலிங் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா சீலிங் வந்து ரீச் பண்ணவங்க இப்போ ஆயிரத்தி எண்ணூறுபாயை வந்து இந்த டூ ஸ்டார்லையோ ஃபோர் ஸ்டார்லேயோ எயிட் ஸ்டார்லேயோ வந்து அவங்க வந்து டைம் சேவர் கொடுத்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு க்ரௌண்ட் மெம்பர் வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா சீலிங் வந்து ரீச் பண்ணிட்டார் அவர் டெய்லியுமே வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா வந்து வீடியோ பார்த்து கேப்சா கொடுத்து ஏன் இருக்காரு இப்போதைக்கு அவருக்கு யாரோ தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து அவர் க்ரௌண்ட் மெம்பராக சேர்த்து விட்றாரு அதனால் வந்து அவர் டைம் சேவரை வந்து அவர் அப்பைக்கப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு ஓகேங்களா இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூவா டெய்லி வந்து அவர் சம்பாதிக்கிறவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரால் வந்து ஒரு க்ரௌண்ட் மெம்பரை கூட அவரால் சேர்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயை பார்த்து முடிக்கிறதுக்கு பத்து மணி நேரம் அதுக்கும் மேற்பட்ட நேரங்கள் வந்து தேவைப்படுது இப்போ இந்த ஜாப்புக்குள்ள என்ன நினச்சி வந்தாங்க டூ ஸ்டார் இருக்குது ஃபோர் ஸ்டார் இருக்குது எயிட் ஸ்டார் இருக்குது அப்படின்னு நினச்சி வந்தாங்க ஸோ மெயினாக வந்து ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார் செலக்ட் பண்ணுற அளவுக்கு யாருமே டக்கு டக்குன்னு க்ரௌனை வந்து அதிகப்படியான மக்கள் வந்து சேர்க்க போகிறது கிடையாது ஸோ நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தரைனாச்சும் சேர்த்து விட்டு ஒன் இயருக்கு வந்து அந்த டூ ஸ்டார் டைம் சேவர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாமே நமக்கு வந்து ஒரு ஒரு நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்தாச்சும் கம்மியாகுங்கல்ல அப்படின்ற போல் யோசித்து தான் நம்ம வந்து ஒரு செயல்பாடில் வந்து இறங்குவோம் பட் இவங்க அந்த டூ ஸ்டாரே வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம க்ரௌண்ட் மெம்பரை வந்து சேர்த்து விட்டுமே வந்து நமக்கு டைம் வந்து மிச்சமாகாது ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஆயிரத்தி எண்ணூறுரூவா சீலிங் வந்து ரீச் பண்ணிட்டோம்னு வைங்களேன் நமக்கு கீழே வந்து எந்த விதமான க்ரௌண்ட் மெம்பருமே வந்து சேரலைன்னு வைங்களேன் இப்போ டூ ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுவா நம்ம சம்பாதிக்கிறோம் டூ ஸ்டார் இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம ஒருத்தரை சேர்த்து விட்டு ஒன் இயருக்கு வேலை டீட்டெயிலாக அந்த டூ ஸ்டாரையாவது நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஆயிரத்தி எண்ணூறுரூவாய் வந்து பார்த்து முடிப்போம் பட் இப்போ அந்த டூ ஸ்டார் இல்லைன்னு வைங்களேன் அந்த ஆயிரத்தி எண்ணூறுவாயை பார்த்து முடிக்கிறதுக்கு நமக்கு பத்து மணி நேரத்துக்கு மேலேயே வந்து தேவைப்படுது இந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸில் வந்து பார்ட் டைம் ஜாப்பாக தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இப்போ அந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸை தான் வந்து மெயின் ஜாப்பாகவே வந்து பண்ணுற மாதிரி நிலமை வருது இந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸில் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தானுன்னு சொல்லி நான் உள்ளே வந்தேன் பட் ஆனால் இந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸையே வந்து நான் மெயின் ஜாப்பாக பண்ண வேண்டியதாக இருக்குது என்னுடைய பர்சனல் ஒர்க்கு எதையுமே வந்து பண்ண முடியல நான் பார்ட் டைம் ஜாப்னு உள்ளே வந்தேன் என்னுடைய மெயின் ஒர்க்கே கா ஆஃபீஸில் தான் பட் ஆனால் என்னோடய ஆஃபீஸ் தான் வந்து இப்போ பார்ட் டைம் ஜாப்பாக மாறிடுச்சு இந்த மைவித்திரு தான் என்னுடைய மெயின் ஜாப்பாகவே மாறிடுச்சு அப்படின்ற போல் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இந்த டூ ஸ்டாரை வந்து கொஞ்சம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கம்பல்சரி இந்த டூ ஸ்டாரை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ இதை பற்றி பேச்சுவார்த்தைகள் ஆலோசனைகள் எல்லாமே வந்து கம்பெனி தரப்பிலிருந்து போய்கிட்டு இருக்குது ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த முடிவை டக்குன்னு எடுத்து கொண்டு மாட்டாங்க நிறைய டேரக்டர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி டூ ஸ்டாரெலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ற போல தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் நல்ல முடிவாக தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி டூ ஸ்டாரை எடுத்தாங்க அப்படின்னா நிறையா பேத்தோட சிஎம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடைக்காம போயிடும் அவங்களுடைய நேரமும் வந்து இன்னமும் வந்து அதிகமாயிடும் ஸோ அதனால் அந்த டைம் சேவரை வந்து எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு வந்து எனக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறுதராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்